ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம எப்படி ஆங்கிரி பேர்ட் வீட்லேயே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சட்டையில் ரெட் கலர் பெயிண்ட், ஆங்கிரி பேர்ட் உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரை நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. எனக்கு ரெட் கலரில் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அதான் ரெட் கலரில் அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிரி பேர்டுக்கு கண் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் அடிச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சு இது வந்து ஃபஸ்ட்டு மடிக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் இப்படி மடிச்சுக்கோங்க. வேறு மாதிரி இது மாதிரி கரெக்டாக வச்சு மடிச்சுட்டு அதை கொஞ்சம் இது பண்ணி வைக்கணும். இது பண்ணிவிட்டு அப்படியே கிழிச்சிடணும். உங்களுக்கு ஒழுங்காக குளிச்ச வரல அப்படின்னா நீங்கள் சிசர்ஸ் வச்சு கூட குளிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம குளிச்சாச்சு. இப்போ இதையும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு இது செகண்ட் ஃபோல்டு, இதையும் அதே மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதே பண்ணி விட்டுருங்க. நல்லா கரெக்டாக வச்சு பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதே நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இது நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. அப்புறம் இதையும் ரெக்டாங்கிள் மாதிரி வச்சுட்டு இது வந்து தேர்ட் ஃபோல்டு. தேர்ட் ஃபோல்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம கிழிக்கக்கூடாது, இப்படியே தான் வச்சுருக்கணும். இது இப்படி கிழிக்காமல் உங்களுக்கு ஆங்கிரி பேர்ட் கண் எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் வரைஞ்சி விட்டுக்கோங்க. எனக்கு இவ்வளோ சைஸ் போதும், எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்படி வரைஞ்சக்கப்புறம் அதை மாதிரி தனியாக கட் பண்ணுங்க. ஓகே, கட் பண்ணனா நம்மளுக்கு ரெண்டு பீஸாக கிடைக்கும். அப்படி ரெண்டு பீஸாக கிடைச்சோடனே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணுன்னா இன்னொரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துகிட்டு அந்த சைடில் அதுக்குள்ளே இன்னொன்று அதே மாதிரி அதுக்கு அந்த இதில் படாமல் கரெக்டாக வரைஞ்சி விட்ருங்க. இப்படி வரைஞ்சக்கப்புறம் இதோ இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம லேசர் கண்ணில் வந்துட்டோம்ல, அங்கேயும் நான் கொஞ்சம் பென்சில் ஷேடிங் பண்ணியிருந்தேன். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கிளியர் கண் மாதிரி தெரியும். ரெண்டுக்குமே பண்ணிட்டேன் பாருங்கள், ரெண்டுக்குமே இந்த மாதிரி ஷேட் பண்ணி விட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு கண்ணுக்கு இந்த ஆங்கிரி பேர்ட் இப்போ நம்ம வச்சு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சரட்டை எடுத்துருக்கீங்கள, இதில்னால எது பெரிய பக்கம், ஒன்று சின்ன பக்கம் இன்னொன்று பெரிய பக்கமாக இருக்கும், இல்லை எது பெரிய பக்கம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுருக்கிறத ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். இப்படி வச்சா நம்மளுக்கு ஆங்கிரி பேர்டுக்கு ஒரு கண் மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஒரே ஒரு பேப்பர் மட்டும் சேஃபாக வச்சுக்கோங்கன்னு சொன்னால இப்போ அந்த பேப்பர்லாம் நம்மளுக்கு வேலை. இப்போ அந்த பேப்பரில் வந்து நம்ம உங்களுக்கு இது வந்து கரெக்டாக மடித்து தான் ஸ்கொயர் ஷேப் வர வைக்கணும். நீங்கள் அதை இந்த மாதிரி சைடாக மடிச்சுக்கோங்க, சைடாக அப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ட்ரிக் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நிறையா குட்டிஸ்க்கு தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி மடிச்சுட்டு திரும்பி இது இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி பண்ணி இப்படி மடிச்சுங்க. அதை அப்படியே நீங்கள் கையால் கிழிக்கிறனாலும் கிழிச்சிக்கலாம், சிசர் பண்ணி கிழிக்கிறேனாலும் கிழிச்சிக்கலாம். நான் சிசர் வச்சே கிழிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு வேலை இதில் கிடையாது, இதோ இதில் தான் நம்மளுக்கு வேலை. இது நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா, அது நம்ம சென்டரில் கட் பண்ணணும். சென்டரில் கட் பண்ணிட்டு இது கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த ஸ்கொயர் போதும்னு தோணுது. இப்போ இந்த ஸ்கொயரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபோர் சைட்ஸும் நம்ம இந்த மாதிரி மடிச்சு விட போகிறோம். இப்படி
இந்த மாதிரி நாலு சைடு மடிச்சு விட்டுருங்க. இப்போ நான் நாலு சைடு மடிச்சு விட்டேன். இப்போ இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட மவுத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆங்கிரி பேர்டில் வச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு இப்படி தான் பேர்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். ஒட்டுறக்கு இந்த மாதிரி நம்ம ஃபெவிகால் வச்சே ஒட்டிடலாம். நானும் ஃபெவிகால் வச்சு தான் ஒட்ட போகிறேன். கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அப்புறமா ஒட்டுங்க, இல்லாட்டி கொஞ்சம் நாளுக்கு ஆங்கிரி பேர்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த